வெல்கம் டு சந்திர மேத்ஸ். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட தேர்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஓகேவா? ஏ டு இசட் சீரீஸில் தேர்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி அந்த ரெண்டு பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டாங்க. இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டு மாடலில் இருக்கக்கூடிய சம் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நார்மலான ஒரு கொஷின்னா, அதாவது ஷிஃப்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ் கொஞ்சம் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம அதிகமாக வந்து ஃபார்முலாஸ் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ட்ரிக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் எல்லாமே வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணாமல் நம்மளே யோசிச்சு போடுற மாதிரி மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? பட் ஒரு சில இதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறது தான் ஈஸியாகவும் இருக்கும். அப்படினால ஒரு சில இடத்துல நம்ம ஃபார்முலாஸும் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் பார்க்க போகிற ஃபார்முலாஸ் எல்லாம் ஈஸியாக தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா இல்லாமல் இருக்கக்கூடிய சம் வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த கொஷினை பாருங்கள். எ சம் ஆஃப் 5000 இஸ் லெண்ட் அவுட் இன் டூ பார்ட்ஸ் இன் சச் அ வே தட் இந்த ஃபஸ்ட் பார்ட் அட் 4% பர் ஆனம் அண்ட் செகண்ட் பார்ட் அட் 5% பர் ஆனம் இஃப் த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆஃப்டர் 2 இயர்ஸ் இஸ் 440. ஃபைன் த சம் லெண்ட் அட் 4% அண்ட் 5%. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ 5000 வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? எவ்வளோ எவ்வளோவா பிரித்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ரெண்டாக பிரித்து ஃபஸ்ட் பார்ட்டை வந்து 4%, செகண்ட் பார்ட்டை வந்து 5%க்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த பர்சன்டேஜுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து 2 வருஷத்தில் டோட்டலாக அவங்களுக்கு வந்து 440 ரூபா கிடைக்குது. இப்போ 4%க்கும் 5%க்கும் எந்த எவ்வளோ எவ்வளோ சம்ம வந்து பிரிச்சுருந்தாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இது வந்து இப்போ 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்களா, இதை நம்ம 1 வருஷத்துக்கு பார்த்துக்கலாம். ஓகே? இப்போ 2 இயருக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு? 440 ரூபா கிடச்சிருக்கு. அப்போ 1 இயருக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்கும்? 220 ரூபா கிடச்சிருக்குமா? 1 வருஷத்துக்கு 220 ரூபா கிடச்சிருக்கும். இப்போ எவ்வளோ சம் இருந்திருக்கு? 5000 ரூபா இருந்திருக்கா? 5000த்தை எப்படிலாம் பிரித்து கொடுத்துருக்காங்க? 4%க்கு பிரிச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ பிரிச்சிருக்காங்க? 5% கொடுத்துருக்காங்களா? அதை நம்ம வந்து 4+1 எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம ஷிஃப்டிங் மெத்தட் வந்து நம்ம நிறையா இதே மாதிரி சம்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அதில் நம்ம எப்படி தான் பிரிச்சிருப்போம். இப்போ இதை இந்த வந்து இந்த 4% மட்டுமே ரெண்டு பக்கமும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டையும் 4%, செகண்ட் பார்ட்டையும் 4% கொடுத்துருந்தாங்கன்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டே வந்து எவ்வளோ வந்துருக்கு? 4% தான் இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ 4% மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா 5000த்தோட 4% வந்து என்னவாக இருந்திருக்கும்? இப்போ 5000த்தோட 4% மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா 5000த்தோட 4% 5×20. ஸோ 200 ரூபா தான் இருந்திருக்கும். ஓகேவா? ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோ வந்திருக்கு? 220 ரூபா வந்திருக்கு. ஸோ எவ்வளோ ரூபா எக்ஸ்ட்ரா வந்திருக்கு? 20 ரூபா எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஏன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு? இந்த செகண்ட் இதில் வந்து 1% நம்ம அதிகமாக கொடுத்தனால அது வந்து 20 ரூபா எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஓகேவா? ஸோ செகண்ட் பார்ட்டோட 1% வந்து 20 ரூபா. அப்போ இதோட 100% வந்து எவ்வளோவா இருக்கும்? செகண்ட் இதோட செகண்ட் பார்ட்டோட 1% வந்து 20 ரூபா அப்படின்னா அதோட 100% வந்து என்ன வந்திருக்கும்? 2000 ரூபா இருந்திருக்கும். ஓகேவா? 2 0 ஆட் பண்ணுவோம். இப்போ இது 2000 ரூபா அப்படின்னா, இது வந்து 2000 ரூபா அப்படின்னா, இது எவ்வளோ வந்திருக்கும்? 3000 ரூபா இருந்திருக்கும். ஓகே? ஏன்னா டோட்டலாக 5000 அப்படின்னால. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மெத்தடில் போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இப்போ அடுத்த கொஸ்டினும் சேம் கொஸ்டின் தான். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப் 6000 இஸ் லெண்ட் அவுட் இன் 2 பார்ட்ஸ் இன் சச் அ வே தட் ஃபஸ்ட் பார்ட் அட் 5% அண்ட் செகண்ட் பார்ட் அட் 7% பர் ஆனம் இஃப் த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆஃப்டர் 3 இயர்ஸ் இஸ் 1050. ஃபைன் த சம் லெண்ட் அவுட் இன் ஈச் பார்ட். ஸோ இதுவும் அதே மாதிரி சேம் டைப்பில் இருக்கக்கூடிய சம் தான், நம்பர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ அந்த சம் வந்து இங்கே 6000 இருந்திருக்கு. அதை ரெண்டாக பிரித்து ஃபஸ்ட் பார்ட் 5%, செகண்ட் பார்ட் வந்து 7%க்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 3 வருஷத்துக்கு அப்புறம் 1050 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 3 வருஷத்துக்கு வந்து எவ்வளவு? 1050 ரூபா. இப்போ நம்ம 1 வருஷத்துக்கு அதை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஓகேவா? 1 வருஷத்துக்குனா நம்ம 3 நாளாக டிவைட் பண்ணணும். ஸோ 3×9=15. ஸோ 350 வந்திருக்கும். ஓகேவா? ஸோ 350 ரூபா தான் வந்து 1 வருஷத்துக்கு டோட்டலாக கிடச்ச இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இப்போ டோட்டலாக மட்டும் எவ்வளோ இருந்திருக்கு? 6000 ரூபா இருந்திருக்கு. அதை நம்ம வந்து ரெண்டு பார்ட்டாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? எவ்வளவு? 1 5%, இன்னொன்று வந்து 7%. இப்போ இதை 5%னே வச்சுக்கிட்டு இதை வந்து 5+2 நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ டோட்டலாகவே 5% எடுத்திருந்தோம் அப்படின்னா, இப்போ 5% மட்டும் எடுத்திருந்தோம் அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கும்? 5030, 300 ரூபா தான் வந்திருக்கும். பட் ஆக்சுவலாக எவ்வளோ வந்திருக்கு? 350 ரூபா வந்திருக்கு. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு? 50 ரூபா டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. 2%டோட வேல்யூ தான் 50 ரூபா. ஓகேவா? 2%டோட வேல்யூ வந்து 50 ரூபா. இப்போ இதில் 1%டோட வேல்யூ வந்து எத்தனை? 25 ரூபாயாக இருந்திருக்கும். அப்போ 100%டோட வேல்யூ வந்து எவ்வளோ வந்திருக்கும்? 2500 ரூபாயாக இருந்திருக்கும். இப்போ செகண்ட் பார்ட்டோட 100% 2500 ரூபா. அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டோடது எவ்வளோவாக இருந்திருக்கும்? 3500 ரூபாயாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து எத்தனை? 3500 2500 ரூபா இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டால் நீங்கள் இனிமேல் போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபார்முலா யூஸ் பண்ணி போடக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் ஃபார்முலா யூஸ் பண்ணால் தான் நம்மளால் குயிக்காக சால்வ் பண்ணவும் முடியும்.
இப்போ இது எந்த மாதிரி கொஸ்டினாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சம் இருக்குது அப்படின்னா அதை வந்து மூணாக பிரித்து மூணு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் மூணு டைமுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ எந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னா, இதை வந்து P1, R1, T1 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி P2, R2, T2 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை இன்னொரு இதாக பிரித்து என்ன மாதிரி கொடுத்துருப்பாங்க, P3, R3, T3 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதே இதை வந்து ரெண்டாகவும் பிரிச்சிருக்கலாம், நாலாக கூட பிரிச்சிருக்கலாம். எத்தனையாக பிரிச்சாலும் பிரச்சனை, நம்ம இப்போ மூணாக பிரித்து கொடுக்குற மாதிரி தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரித்து கொடுக்குறப்போ அதில் வந்து கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் எந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மூணுலேயுமே கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மூணுலேயுமே ஈக்குவல் அப்படின்னா, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா வந்து எத்தனை, PRT பை 100ஆ? ஸோ P1 R1 T1 by 100, இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், செகண்ட் தேர்ட் இந்த மூணுக்குமே ஈக்குவலாக தான் இருக்கும். இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா. ஸோ P2 R2 T2 by 100 ஈக்குவல் டு என்ன மாதிரி இருந்திருக்கும், P3 R3 T3 by 100 வந்திருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய இடம் எதுங்கன்னு நான் சொல்லிடுறேன், அதை மட்டும் நீங்கள் ஞாபகம். இப்போ இது வந்து ஈக்குவல் அப்படிங்கிறனால ஈக்குவல் டு 1 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதில் வந்து நம்மளுக்கு வந்து P1:P2:P3யோடது என்னவாக இருந்திருக்கும், இங்கே 100 எல்லாத்தையுமே நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம், எல்லாமே கீழே இருக்க அப்படின்னா 100 எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட் இதை மட்டும் எடுத்துக்கோங்க, இந்த ரெண்டையும் விட்டுட்டு இந்த ஃபஸ்ட் இதை மட்டும் எடுத்திங்கன்னா P1R1T1=1 வந்திருக்கும். P1 வந்து என்ன வந்திருக்கும், 1/R1T1 வந்திருக்கும். ஓகேவா? அதே மாதிரி P2 என்ன மாதிரி வந்திருக்கும், 1/R2T2 வந்திருக்கும். அதே மாதிரி P3 என்ன மாதிரி வந்திருக்கும், 1/R3T3 வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதாவது இதை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணால் போதும், இதை மட்டும் மனப்பாடம் பண்ணால் போதும், எப்போ இந்த மாதிரி மூணாக பிரிக்கிறப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஈக்குவல் அப்படின்னா, மூணுலேயுமே வரக்கூடிய கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் அப்படின்னா, P1:P2:P3=1/R1T1:1/R2T2:1/R3T3. ஓகேவா? இதை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ண வேண்டாம், 1/R1T1 அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த ஃபார்முலா வச்சு இதை வந்து =1 போட்டோம்னா 1/R1T1 தான் வரும், அதை வச்சு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இதிலே இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருவாங்க, அதாவது இப்போ எஸ்ஐ வந்து ஆல்ரெடி ஈக்குவலாக தானே இருக்குது, எஸ்ஐ வந்து ஈக்குவலாக தான் இருக்குது, டைமும் ஒரு சில நேரம் ஈக்குவல்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ எஸ்ஐ ஈக்குவல், டைமும் ஈக்குவல், ரெண்டுமே ஈக்குவல்னா என்ன மாதிரி இருக்கும், இந்த டி வந்து ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா எல்லாமே டீயும் எல்லாமே எல்லா டீயும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ P1:P2:P3 வந்து என்னவாக இருந்திருக்கும், 1/R1:1/R2:1/R3 வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா, இந்த ரெண்டையும் நீங்கள் மனப்பாடம் படிக்கணும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஈக்குவல்னா இந்த ஃபார்முலா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவல் டைமும் ஈக்குவல் அப்படின்னா P1:P2:P3=1/R1:1/R2:1/R3. இதை ஒரு சில நேரம் ரெண்டு ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம், ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். எஸ்ஐ ஈக்குவல், டைம் ஈக்குவல் அப்படின்னா, இப்போ P1:P2 வந்து என்னவாக இருந்திருக்கும், 1/R1:1/R2 இருந்திருக்கும். இதை நம்ம என்ன மாதிரி போடலாம், இந்த R2-ஐ இங்கேயும் R1-ஐ இங்கேயும் நம்ம போட்டோம்னா என்ன மாதிரி வரும், P1:P2 வந்து என்ன மாதிரி வந்திருக்கும், R2:R1-ஆ வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ மூணு இது கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா, இந்த ரெண்டையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ரெண்டு கொடுத்துருந்தாங்கன்னா P1:P2=R2:R1-ஆ வந்திருக்கும். எப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும், டைமும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? இது பார்க்கறதுக்கு தான் அதிகமாக எழுதியிருக்க மாதிரி தெரியுது, பட் ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்முலா. ஓகேவா? இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்மளால் ஒரு 10-15 செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்து என்ன கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூணாக பிரிச்சிருந்தோம்ல, அந்த மூணுலேயுமே இருக்கக்கூடிய அமௌண்ட் ரிசீவ்டு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அமௌண்ட் ரிசீவ்டு வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, அந்த மூணு பார்ட்லேயுமே அமௌண்ட் ரிசீவ்டு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, இல்லை நான் டேரெக்டாக உங்களுக்கு ஃபார்முலா சொல்லிடுறேன். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலா தான் தேவை, மனப்பாடம் பண்ணால் தான் நம்மளால் குயிக்காக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னால, கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ P1:P2:P3யோட ரேஷியோ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/100+R1T1=1/100+R2T2=1/100+R3T3. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவும் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த மூணு இதுலேயுமே ஈக்குவல்னு கொடுப்பாங்க, அல்லது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டைம் ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுப்பாங்க, அல்லது அமௌண்ட் ரிசீவ்டு இன் ஆல் த்ரீ பார்ட்ஸ் வந்து ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, அமௌண்ட் ஈக்குவல்னு கொடுத்துருந்தாங்கன்னா P1:P2:P3யோட ரேஷியோ வந்து 1/100+R1T1, அதே மாதிரி 1/100+R2T2, இதை வந்து நம்ம வந்து ரேஷியோவில் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? மனப்பாடம் பண்ணிங்கன்னா குயிக்காக ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க,
பார்க்கறதுக்கு பெரிய கொஸ்டின் மாதிரி இருக்கும், பட் 10 செகண்டில் நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். எ சம் ஆஃப் ருபீஸ் 13,000 இஸ் லெண்ட் அவுட் இன் 3 பார்ட்ஸ் இன் சச் அ வே தட் ஃபஸ்ட் பார்ட் அட் 5% ஃபார் 6 இயர்ஸ், செகண்ட் அட் 4% ஃபார் 5 இயர்ஸ், அண்ட் தேர்ட் பார்ட் அட் 10% ஃபார் 4 இயர்ஸ். இஃப் த எஸ்ஐ ரிசீவ்டு ஃப்ரம் ஈச் பார்ட் இஸ் ஈக்குவல் தென் ஃபைண்ட் த ஈச் பார்ட் தட் இஸ் லெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, டோட்டலாக அவங்களுக்கு 13,000 ரூபா இருந்திருக்கு. அதை வந்து 3 பார்ட்டாக பிடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து 5% 6 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, செகண்ட் பார்ட்டை வந்து 4% 5 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, தேர்ட் பார்ட்டை வந்து 10% 4 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ R1, T1, R2, T2, R3, T3 கொடுத்துருக்காங்க. மொத்த சம் வந்து இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டுக்கும் எவ்வளோ எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது P1 என்னன்னு கேட்டிருக்காங்க, P2 என்னன்னு கேட்டிருக்காங்க, P3 என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ P1 ஈஸ்டு P2 ஈஸ்டு P3யோட வேல்யூ நம்மளுக்கு அந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும். எஸ்ஐ வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, டைம் வந்து வேறு வேறு வந்திருக்கு. எஸ்ஐ ஈக்குவல், ஸோ எஸ்ஐ ஈக்குவல்னா என்னது, 1/R1T1னா R1 வந்து எத்தனை 5, T1 வந்து எத்தனை 6. ஓகேவா, 5 இயர்ஸ், 5% 6 இயர்ஸ் ஈஸ்டு, செகண்ட் வந்து எத்தனை 1/4×5 4% 5 இயர்ஸ். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்டு வந்து என்ன மாதிரி இருந்திருக்கு, 1/10×4. ஸோ 10×4 வந்திருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம 5 எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிறதுனால 5 கேன்சல் பண்ணி போடலாம். இந்த ஃபைவ் கேன்சலாக இங்கே வந்து 2 வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை 2 கேன்சல் பண்ணி போடலாம். ஓகே, இந்த 2 போயிருக்கு, இங்கே வந்து 2 வந்திருக்கு, இங்கே வந்து 3 வந்திருக்கும். ஸோ என்ன மாதிரி வந்திருக்கு, 1/3, 1/2, 1/4 வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ கீழே வந்து 12 வர்ற மாதிரி பார்க்கணும். ஓகேவா, 12 தானே இதோட எல்சிஎம், 3, 2, 4 எல்சிஎம் வந்து 12 தான் இருக்கும். கீழே 12 வரணும்னா இப்போ மேலே பெருக்கிற வேல்யூ மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1/3 மட்டும் நான் போட்டு காட்டுறேன். 1/3×, கீழே 12 வரணும்னா என்ன பண்ணுவோம், 4 மேலேயும் கீழே நம்ம பெருக்கும். ஓகேவா, ஸோ இங்கே மேலே வந்து 4 வந்திருக்கும், கீழே வந்து என்ன வந்திருக்கும், 12 வந்திருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு வேல்யூ வந்து கீழே 12 வந்திருக்கும், அடுத்து இங்கே ஒரு வேல்யூ வந்து கீழே 12 வந்திருக்கும். ஸோ இந்த எல்லா 12 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்படின்னால கீழே இருக்க வேல்யூ நம்ம எழுத வேண்டாம், டேரெக்டாக மேலே இருக்கிறத மட்டும் எழுதினா போதும். இப்போ எத்தனையால் பெருக்குனா இங்கே 12 வரும், 4 பெருக்குனா வரும். இங்கே எத்தனையால் பெருக்கலாம், 12 வரும், 6 பெருக்குனா வரும். இங்கே எத்தனையால் பெருக்குனா வரும், 3 பெருக்குனா வரும். ஓகேவா, ஸோ இப்போ P1:2, P2:2, P3யோட வேல்யூ வந்து என்னென்னு கிடச்சிருக்கு, 4:6:3 கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, இந்த P1, P2, P3யோட ஆக்சுவல் வேல்யூ என்னென்னு தேவை. நம்மளுக்கு ரேஷியோ வேல்யூ தான் கிடச்சிருக்கு, ஆக்சுவல் வேல்யூ என்னென்னு தேவை. இப்போ இதோட சம் வந்து எத்தனை, 10, 13. 13 வேல்யூ வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, 13,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ 1 வேல்யூ வந்து எத்தனையாக இருந்திருக்கும், 1,000 ரூபாயாக இருந்திருக்கும். அப்போ 4 வேல்யூ வந்து என்ன வந்திருக்கும், 4,000 ரூபாயாக இருந்திருக்கும் P1 6 வேல்யூ வந்து 6,000 ரூபாயாக இருந்திருக்கும், 3 வேல்யூ வந்து 3,000 ரூபாயாக இருந்திருக்கும். ஓகேவா, ஸோ P1 வேல்யூ, P2 வேல்யூ, P3 வேல்யூ என்னென்னு கிடச்சிருச்சு. ஸோ ஈஸியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட நம்ம ஒன்றும் குயிக்காகவே போடலாம். ஓகேவா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏ சம் ஆஃப் ருபீஸ் 24,000 இஸ் டிவைடட் இன் 3 பார்ட்ஸ் இன் சச் அ வே தட் ஃபஸ்ட் பார்ட் அட் 10% ஃபார் 5 இயர்ஸ், செகண்ட் அட் 4% ஃபார் 5 இயர்ஸ், தேர்ட் அட் 5% ஃபார் 20 இயர்ஸ். இஃப் த அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ஆல் 3 பார்ட்ஸ் ஆர் ஈக்குவல், ஃபைண்ட் த சம் லென்த் இன் ஈச் பார்ட். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் ரிசீவ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 3 பிரிச்சிருக்காங்க, 10% 5 வருஷத்துக்கு, 4% 5 வருஷத்துக்கு, 5% 20 வருஷத்துக்குன்னு 3 பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து அமௌண்ட் ரிசீவ், இப்போ அமௌண்ட் ரிசீவ்டு சேமாக இருந்துச்சுன்னா அதோட ஃபார்முலா வந்து என்னவாக இருந்திருக்கும், P3யோட ஃபார்முலா வந்து என்னவாக இருந்திருக்கும், 1/100+R1T1, அதே மாதிரி 1/100+R2T2 அந்த மாதிரி இருந்திருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம அந்த ஃபார்முலாவை நம்ம டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுடலாம். ஓகேவா, P1:P2:P3 வந்து என்னவாக இருந்திருக்கும், 1/100+R1 வந்து எத்தனை 10, T1 5. ஓகேவா, 10×5 50. ஸோ 50:100+4×5. ஸோ 20:100+5×2 5×20 100 இருந்திருக்கும். ஓகேவா, ஸோ எந்த மாதிரி வந்திருக்கும், 1/150, அதுக்கப்புறம் 1/120, அதுக்கப்புறம் 1/200 வந்திருக்கும். இப்போ 0 எல்லாத்துலேயுமே கீழே இருக்குது அப்படின்னால அதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இதோட வேல்யூ எல்லாம் ஈக்குவலாக வரணும். ஓகே, இதோட எல்சிஎம் வந்து என்னவாக இருந்திருக்கும், 60 இருந்திருக்கும். 15, 12, 20 எல்சிஎம் வந்து என்ன வந்திருக்கும், 60 இருந்திருக்கும். ஸோ 60 வர்ற மாதிரி எந்த நம்பரால் பெருக்கிறோமோ அதை மட்டும் நம்ம மேலே போட்டால் போதும்னு நம்ம போன சம்லேயே பார்த்துருந்தோம். ஓகேவா,
அப்போ P1 ஈஸ் டூ P2 ஈஸ் டூ P3 வந்து என்ன மாதிரி இருந்திருக்கும். இப்போ 15ஓட எதை பெருக்கினா 60 வரும், 4ஆ. ஸோ 4 பெருக்கணும்னா 60 வரும். ஸோ மேலே 4, அதுக்கப்புறம் 5 12 60, அதுக்கப்புறம் 3 20 60. ஓகேவா? ஸோ 3, ஸோ 4 ஈஸ்டு 5 ஈஸ்டு 3னு வந்திருக்கும். இப்போ இதோட சம் வந்து என்ன மாதிரி வந்திருக்கு, 4 5 9 3 12. ஓகேவா? ஸோ 12ஓட வேல்யூ வந்து, 12ங்கிற ரேஷியோட வேல்யூ தான் வந்து சம்மில் என்ன மாதிரி வந்திருக்கு, 24,000 வந்திருக்கு. ஓகேவா? இதுதான் டோட்டல் சம். ஓகேவா? 12ஓட வேல்யூ வந்து 24,000 வந்திருக்கு. அப்போ 1ஓட வேல்யூ வந்து என்ன வந்திருக்கும், 2,000 வந்திருக்கும். ஓகேவா? இப்போ அப்போ 4ஓட வேல்யூ வந்து என்ன வந்திருக்கும், 2 2 நம்ம பெருக்கினாலே கிடச்சிரும். ஓகேவா? 4ஓட வேல்யூ 4 2 2 8. ஸோ 8,000 வந்திருக்கும். அதுக்கப்புறம் 5ஓட வேல்யூ வந்து என்ன வந்திருக்கும், 10,000 வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து 3ஓட வேல்யூ வந்து என்ன வந்திருக்கும், 6,000 வந்திருக்கும். ஓகேவா? ஸோ P1 வந்து என்னது, 8,000, P2 வந்து 10,000, P3 வந்து 6,000. ஸோ ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேவா? இந்த இதுக்கெலாம் வேறு எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது, ஏன்னா செம்மை இவ்வளோ பெருசாக இருக்கிறப்போ அதோட சொல்யூஷன் வந்து கொஞ்சம் பெருசாக போகத்தான் செய்யும். இதில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த இடத்துல டேரெக்டாகவே 150, 120, 200 போட்டுடலாம். இந்த இடத்துல வந்து கேன்சல் பண்ணி போட்டு டேரெக்டாகவே இதில் நீங்கள் ஆன்சர் பண்ணி போட்டுடலாம். ஓகே, இங்கே வந்து இந்த 12 24 ஆகுது அப்படினால இங்கே இங்கேருந்து 2 ஆல் 2 ஆல் 2 ஆல் நம்மளால் மல்டிபிள் பண்ணி ஆன்சர் ஈஸியாக போட முடியும். ஓகே, இவ்வளோ ஸ்டெப் எழுதணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு புரியணுமுக்காக தான் நான் இவ்வளோ எழுதியிருக்கேன்.